ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி வாழை இலை தம் பிரியாணி பார்க்க போகிறேன். சுட தண்ணியில் ஏலக்காய் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் எண்ணெயும் விட்டுருக்கேன். கொதிக்கிறப்ப அரிசி, பாஸ்மதி அரிசி தான் சேர்த்துருக்கேங்க, டபுள் இயர் சேர்த்துருக்கேன். இப்படி கலந்து விட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் 3/4 பாகம் வந்ததுமே, இந்த ஸ்டேஜில் வந்ததுமே இதை வெடித்து சாதத்தை ஆற வச்சு வச்சுக்கணும். இந்த பதத்தில் பிரியாணி தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் புதினா, வெங்காயம், லவங்கப்பட்டை, 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த சிக்கனை வெறும் மிளகாத்தூள், மிளகுத்தூள் சேர்த்து வாழை இலையில் மடித்து தோசைக்கல்லில் வச்சு ஹீட் பண்ணி வச்சுருக்காங்க. எண்ணெய்க்கு தேவை, மசாலாவுக்கு தேவையானது லவங்கப்பட்டை, சோம்புலாம் போட்டு தாளிப்பு போட்டாச்சு. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் கலந்து விட்டுக்கிறேன். நல்லா வதங்கிய பிறகு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா இதெல்லாம் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. நல்லா கைவிட்டு கலந்துக்கோங்க, அடிப்பிடிக்காமல். அதுக்கப்புறம் அந்த மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை கலந்துட்டேன். இதில் வந்துட்டு வெறும் மிளகாத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்ததுமே கிரேவியை ஒரு பிளேட்டில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதன் பிறகு அந்த வானொலியில் ஒரு வாழை இலையை, அந்த வாழை இலை மேலே தேவையான அளவு சிக்கன் கிரேவி, வறுத்த வெங்காயம், புதினா, ரைஸு, சிக்கன், திரும்பவும் கொஞ்சம் புதினா, அந்த கிரேவி, வறுத்த வெங்காயம் கலந்து விட்டு போங்க. மேலே 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு வாழை இலையை வச்சு நல்லா மூடிடுங்க. 20 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு தம் கட்டி இறக்கினா வாழை இலை தம் பிரியாணி ரெடி.